Hi, welcome back to Tamil Tech YouTube channel. So, in the video, we will gather a website source code gather. So, website na language use panuvaanga most of 3 languages. So, first HTML, PHP, aprama MySQL. So, there are 3 languages. Adukku peragama inside editing CSS use panuvaanga. Adukku peragama innume pathinga Java, JavaScript, C, C++ pondra languages use panniterupanga. So, in the இதுமாதிரி எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் எப்படி ஒரு வெப்சைட்டோட சோர்ஸ் கோட் எந்த சோர்ஸ் கோடாக இருந்தாலும் கேதர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர்ஸ் மற்றும் வெப் அனலைசஸ் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோம். ஸோ செம்ம சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தாங்க, பட் நிறைய பேத்துக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ வீடியோ ரெண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணியோம்னா வீடியோ புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப பேச வீடியோவில் போகலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சைட் ஒன்று கீழே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சைட்டோட சோர்ஸ் கோடை கேதர் பண்ண போகிறேன். ஸோ சோர்ஸ் கோட் அதாவது இந்த லாங்குவேஜ் இந்த ப்ரோக்ராமிங் கோடை கேதர் பண்ண போகிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க HTML பேசிஸில் க்ரியேட் பண்ண வெப்சைட். ஸோ உள்ளுக்குள்ளே ஜாவா ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், அதுவும் இப்போ காட்டி கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் வந்துட்டு கூகுள் க்ரோமில் இருக்கேன். உங்களோட ப்ரௌசரில் எங்களுக்கு 3 dots இருக்கும், ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கன்னா செட்டிங், சாரி மோர் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வரும் ப்ரௌசரில். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டெவலப்பர் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதாவது இந்த 3 dots கிளிக் பண்ணி அப்படின்னா மோர் டூல்ஸ் வரும். மோர் டூல்ஸ் கடியில் டெவலப்பர் டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகணும்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு எந்தெந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மவுஸ் கர்சரை ஒவ்வொரு பக்கமும் மூவ் பண்ணும்போது, ஸோ கர்சரை மூவ் பண்ணும்போது ஸோ எங்கெங்கே என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆயிடுச்சு இந்த சைட்டில். இது எங்கிட்ட வரும்போது ஸோ இதுக்கு இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் ஜாவா ஸ்கிரிப்டையுமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஜாவா ஸ்கிரிப்டோட லாங்குவேஜ். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா இது காட்டி கொடுத்துருச்சு. ஸோ இந்த பக்கம் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டோட டீட்டெயில் தான் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பாடியோட பேக்ரவுண்ட் கலர், ஃபண்ட், ஃபேமிலியாக இருக்கட்டும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லே அவுட் அப்புறம் இந்த பற்றின டீட்டெயில்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின அந்த ஃபில்டரை பற்றின, இது வந்து ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க, வெப் டெவலப்பர் டூல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் வேணால் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஸோ எங்களை செக்யூரிட்டி செக்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட்டோட செக்யூரிட்டி எப்படி இருக்குது, அதாவது செக்யூரிட்டிக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு காட்டும். பட் இது வந்துட்டு இந்த பேஜில் நான் HTTPS செக்யூர் ஆரிஜினில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் எந்த வகையான செக்யூரிட்டி பேசிஸும் கிடையாது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி செக்ஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு சிம்பிளாகவே எந்த வெப்சைட், ஸோ உலகத்தில் எந்த மொழியில் இருக்க வெப்சைட்டை வேணுமானாலுமே அதோட சோர்ஸ் கோடை வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடை வச்சு கேதர் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் சிம்பிள் ஆசிட்டி. ஸோ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் பேசிக் லெவலில் ஒரு HTML நாலேஜ் வச்சுருந்தீங்கன்னா கூட போதும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய வெப்சைட் எல்லாம் நீங்கள் HTML சைடு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெப் டெவலப்மெண்ட் சைடு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு HTMLலேருந்து கேரியர் ஸ்டார்ட் பண்ணி போங்க. ஸோ அப்போல்லாம் நிறைய ஸ்கூல்லேயே கிரேட் 10th இருக்கட்டும், 5th இந்தியாவிலலாம் ஸ்டார்ட் பண்ணால், ஸோ 8th ஸ்ரீலங்கா சைடில் 8th ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஆரம்பத்தில் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டாகவே இந்த சைட்லேருந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கான HTML வெப்சைட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வெப் டெவலப்பரை டூல்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு வந்துட்டு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வெப் HTML பற்றி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றியும் படிக்கணும்னா W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது, அது மூலமா
போயிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ சைட்டோட பேர் w3cschools.com. ஓகேவா? ஸோ w3cschool. ஆமாம், அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ப்ரோக்ராம் பற்றியும் படித்து கொடுத்துருப்பாங்க, HTML பற்றியும் படித்து கொடுத்துருப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே போய்ட்டு லேர்ன் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான், அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்கத்தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் ப்ரோஃபியூஷனாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் ஒரு சின்ன லெவலில் HTML படிச்சுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி இப்படி தான் சைட் ஒர்க் ஆகுதுன்னு படிக்கையில் ஒரு 2 இயர்ஸ்லாம் தேவையில்ல, ஒரு 6 மந்த்ஸ் வரையிலும் உங்களுக்கு HTML கொஞ்சம் விளங்கிடும், புரிய ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு HTML. ஸோ நானே பைத்தானெல்லாம் அப்படி தான் கரியர் சைட் வரையில் பைத்தானெல்லாம் நானே அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மோஸ்ட்டாக நிறைய ஆப்ஸோட சோர்ஸ் கோட் எடுத்துகிட்டு இப்படி தான் வேலை செய்யுது, இப்படி தான் வேலை செய்யுது அப்படின்ட்டு நானும் லேர்ன் பண்ணிங்கன்னா அதை பற்றின ஒரு விட்டானியாக வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுற முடியும் தான். ஸோ எனக்கான வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி, இது போன்ற வீடியோஸ் நான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.